ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூதமிழ். என்னோடய பேர் ரமேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களோட பிஸ்னஸுக்கு எப்படி ஒரு ஆன்லைன் ஸ்டோரை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம மெயின் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சைட் ஒன்று வச்சுருக்கேன், நான் அதை காமிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு சைட்டை டிசைன் பண்ணுறது எக்ஸாக்ட்லி அதே மாதிரி டிசைன் பண்ணுவோம். ஓகே, நம்ம டெமோ சைட்டை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் அந்த டெமோ சைட். இந்த டெமோ சைட்டில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, இந்த டெம்ப்ளேட் வந்து சேலுக்கு அவைலபிளில் இருக்குது, நான் உங்களுக்கு அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அமௌண்ட் இல்லைன்னா அதை எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் சொல்லித்தரேன். ஓகே, நம்ம இந்த சைட்டை ஃபஸ்ட்டு டெமோ பார்த்துடலாம். இதில் வந்துட்டு மேலே டாப் மெனுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் லொக்கேட்டர், ட்ராக் யூர் ஆர்டர், ஷாப் பேஜ், மை அக்கௌண்ட் பேஜ், இந்த மாதிரி மெனுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டகரிஸை ஃபில்டர் பண்ணி கூட சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் மை அக்கௌண்ட் விஷ் லிஸ்ட் பேஜ், அப்புறமா கம்பேர் பேஜ், அப்புறமா கார்ட் பேஜோட லிங்கிங் கொடுத்துருக்காங்க. மேலே வந்துட்டு மெயின் மெனு கொடுத்துருக்காங்க. சைட்டில் வந்து கேட்டகரி லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி லிங்க்ஸை வந்துட்டு மெகா மெனு ஸ்டைலில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம குயிக்காக ஹோம் பேஜை பார்த்துக்கலாம். ஹோம் பேஜில் ரொம்ப அழகாக கேட்டகரிஸை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் தான். அந்த இமேஜை வந்துட்டு லிங்க் பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ராடக்ட்ஸ் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா கேட்டகரிஸ் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு அதை பற்றி கூட சொல்லித்தரேன், எப்படி நீங்கள் லிங்க் பண்ணணும், ஹோம் பேஜ் எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் வந்துட்டு டீல் ஆஃப் த டே, உங்களோட ப்ராடக்ட்ஸ், அப்புறமா பாப்புலர் சர்ச், லேப்டாப் கம்ப்யூட்டர் ப்ராடக்ட்ஸ், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி தான், லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில் உள்ள இமேஜ் சாரி ப்ராடக்ட்ஸை வந்துட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நம்மளும் இதே மாதிரி பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப சீக்கிரமாக ப்ராடக்ட் பேஜ் பார்த்துடலாம். ஒரு ப்ராடக்ட் பேஜ் எப்படி இருக்குன்றது. ஓகே, நம்ம சீக்கிரமாக இந்த ஷாப் பேஜை பார்த்துடலாம். ஷாப் பேஜ் எப்படி இருக்குன்றது. ஓகே, இந்த ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணால் முன்னாடி வந்து ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸ், இப்போது எக்ஸாம்பிள் சொல்லலாம், ப்ரொமோ ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா டிஸ்கவுண்டட் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி இதுங்களை வந்துட்டு ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டு வைக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஷாப் பேஜ். ஷாப் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே டிஸ்பிளே ஆகிருக்கும். அதோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வைஸாக கூட பையர்ஸ் வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணலாம். அப்புறமா ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராண்ட் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம், கலர்ஸ் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம், ப்ரைஸ் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட பையர்ஸுக்கு இன்னும் ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்கும் உங்களோட ஷாப்பில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கிறதுக்கு. அப்புறமா நம்ம ஒரு ப்ராடக்ட் பேஜ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஒரு ப்ராடக்ட் பேஜ் ஓப்பன் பண்ணால் அதில் வந்துட்டு ப்ராடக்ட் டைட்டில் கொடுத்துருக்காங்க, அவைலபிலிட்டி எவ்வளோ ப்ராடக்ட் ஸ்டாக்ல இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இது உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை நீங்கள் ஹைட் கூட பண்ணிக்கலாம். அதை நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். கீழே ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ், ஆட் டு கார்ட். இந்த ப்ரைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் இருக்குது. அந்த டாலர்ஸில் உள்ளதை வந்து எப்படி இந்தியன் ருபீஸ்க்கு மாற்றணும், இதில் வந்துட்டு எப்படி ருபீஸ் சிம்பிள் வந்து வர வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கீழே டிஸ்கிரிப்ஷன், ரிவ்யூஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா மை அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் பேஜில் உங்களோட யூசர்ஸ் இல்லைன்னா உங்களோட பையர்ஸ் அவங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் இருக்குது. அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் புது கஸ்டமராக இருந்தால் கூட அவங்க அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அப்புறம் கார்ட் பேஜ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா செக் அவுட் பேஜில் அவங்களோட பில்லிங் டீட்டெயில்ஸ், இப்போ கஸ்டமரோட பில்லிங் டீட்டெயில்ஸ், அப்புறம் அவங்களோட டெலிவரி அட்ரஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி வைக்கணுங்கிறது. அப்புறமா முக்கியமானது
payment. இப்போ வந்துட்டு கீழே வந்து payment details. இது வந்து demo site அப்படிங்கிறதுனால bank transfer அப்புறமா credit card இதுவும் வந்துட்டு dummy details தான். So, testing. டெஸ்டிங் டீட்டெயில்ஸ் கொடுத்து இது பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பேங்க் அண்ட் கிரெடிட் கார்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து நான் சொல்லித்தரேன் எப்படின்னா பேடிஎம் எப்படி வந்து லிங்க் பண்ணுறது, அப்புறமா கூகுள் பே எப்படி லிங்க் பண்ணுறது, அப்புறமா பேடிஎம் கூகுள் பே அப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தட்ஸ் மூலமாக எப்படி பையர்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நம்ம மெயின் வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னா நமக்கு டொமைன் நேம் அண்ட் ஹாஸ்டிங் வந்து வேணும். ஸோ நம்ம டொமைன் நேம் ஹாஸ்டிங்கை வந்து சைட் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டிங் ப்ரொவைடர்கிட்ட இருந்து வாங்குவோம். ஆக்சுவலி நான் இந்த சைட் கிரவுண்ட் வெப்சைட்டை வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஸ்பீடான ஹாஸ்டிங், ரொம்ப ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கும் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் இதோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அதை அதுலேருந்து வாங்கிக்கோங்க. ஹைலி ரெக்கமெண்டடு. எல்லாருமே ஈவன் பர்த்பர்ஸ் கூட வந்துட்டு சைட் கிரவுண்டில் உள்ள ஹாஸ்டிங்கை வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட சைட்டுக்கு பேர்ட் ப்ரெஸ்ஸோட சிஎம்எஸ்ஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு பேர்ட் ப்ரெஸ் ஹாஸ்டிங்கை வந்து செலக்ட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வேறு ஹாஸ்டிங், கிளவுட் ஹாஸ்டிங், வூகாமர்ஸ் ஹாஸ்டிங், ஜஸ்ட் சும்மா வெப் ஹாஸ்டிங் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ வந்துட்டு நான் பேர்ட் ப்ரெஸ்ஸை கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு ப்ரைசிங் பிளான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறது ஸ்டார்ட் அப் பிளான் பார்த்தீங்கன்னா 5.99 per month வருது, யூரோஸில் இருக்குது. ஸோ 5.99, ஆனால் உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு வெப்சைட் தான் நீங்கள் உங்களோட ஹாஸ்டிங்கில் வந்து ஹாஸ்ட் பண்ண முடியும் அண்டு 10 GB வெப் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க, எப்படி உங்களுக்கு எது எது சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து க்ரோபிக் வந்து 9.99 per month வருது. அதில் உங்களுக்கு எப்படின்னா அன்லிமிட்டட் வெப்சைட் ஹாஸ்ட் பண்ணிக்கலாம், 20 GB வெப் ஸ்பேஸ் வரும். அப்புறம் 25,000 monthly வெப் விசிட்ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரீ CDN கொடுத்துருவாங்க, ஃப்ரீ இமெயில் கொடுத்துருவாங்க, ஃப்ரீ SSL கொடுத்துருவாங்க. SSL இது வந்து இந்த மாதிரி கொண்டுமா HTTPS அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது வந்து ரொம்ப செக்யூர்டான வெப்சைட் அண்ட் மோரோவர் நீங்கள் வந்து உங்களோட சைட்டுக்கு வந்துட்டு பேமெண்ட் கேட்வே அப்ரூவல் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட சைட்டுக்கு வந்து SSL வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப மஸ்ட். அது SSL இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே ப்ரொவைடர்ஸ் வந்து உங்களோட வெப்சைட் அப்ரூவ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. மோஸ்ட் பேமெண்ட் கேட்வே ப்ரொவைடர்ஸ் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்டட்னால் நீங்கள் வந்து க்ரோபிக்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்பில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு டொமைன், ஒரே ஒரு ஹாஸ்டிங் மட்டும், ஒரே ஒரு வெப்சைட் மட்டும்தான் உங்களால் ஹாஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து க்ரோபிக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெப் ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து க்ரோபிக்கு வந்து அப்கிரேட் ஆகிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன் என்னென்னா, நீங்கள் வந்து சைட் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹாஸ்டிங்க்கும் காசு கட்டணும் அண்டு டொமைனுக்கும் காசு கட்டணும், ரெண்டுக்குமே காசு கட்டணும். உங்களுக்கு வந்து இதில் எதுவுமே ஃப்ரீயாக வராது. ஒரு சில ஹாஸ்டிங் பார்த்திங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள் வந்து யார் இருக்காங்க, ஹோஸ்ட் கட்டாக இருக்காங்கல்ல, ஓகே, ஹோஸ்ட் கத்தாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொமைன் நேம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகே, ஹாஸ்டிங் ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஃப்ரீ டொமைன் நேம் இன்க்ளூட் 7.99 பர் மந்த் டூ சைட் தான் நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். 9.99 பர் மந்த் இருக்குது, ஆனால் அதில் நீங்கள் த்ரீ சைட்ஸ் தான் ஹோஸ்ட் பண்ண முடியும் அண்ட் 3GB பேக்கப் தான் வரும். ஸோ 3GB எங்கே இருக்குது, 20GB எங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இது வந்து அன்லிமிட்டட் வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெரி லிமிட்டட், உங்களுக்கு வந்து மூணு பிஸ்னஸ் பிளானுக்கு வந்துட்டு மூணு சைட் தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் இதில் வந்து போட்டிருப்பாங்க நவ் 57% ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 57% ஆஃப் ப்ரைஸ் தான் இது. ஸோ நீங்கள் அடுத்து நீங்கள் ரீனியூ பண்ணும்போது இதில் வந்து 51% 57% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு ரீனியூவல் காஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோடது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 9.99 பர் மந்த், அப்புறமா ரீனியூவல் வந்து 22.99 பர் மந்த். உங்களுக்கு வந்து ரீனியூவல் வந்து மஸ்ட் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இப்போது சைட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. ஓகே, நம்ம வந்து இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அப்புறமா பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போகுது. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பிளானை வந்து சூஸ் பண்ணுங்கள். கெட் பிளான் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து செகண்ட் வந்து உங்களோட டொமைன் நேம். இப்போ நீங்கள் வந்து புதுசாக டொமைன் நேம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் டொமைன் நேம் அப்படிங்கிறத கொடுங்க. இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி டொமைன் நேம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி டொமைன் ஐ ஹாவ் அ டொமைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டொமைன் நேம் இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ப்ராசிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து போயிடும். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்காக நான் வந்துட்டு புதுசாக ஒரு டொமைனை ரிஜிஸ்டர் பண்ணி நான் உங்களுக்கு ஏ டு சைட், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு கைட் பண்ணேன். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு புது டொமைன், புதுசாகவே ஒரு டொமைன் ஹாஸ்டிங் எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்குகிறேன். ஓகே ஓகே, ரிஜிஸ்டர் டொமைன் நேம் ஒரு என்ன டொமைன் நேம் வைக்கலாம். ஓகே, நம்மளோட சேனல் பெரிய வச்சிடலாம், தமிழ். ஓகே, இது வந்து டாட் என்எல் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது, டொமைன் எக்ஸ்டென்ஷன். ஸோ டாட் என்எல், டாட் இயூ, டாட் காம், டாட் நெட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. டாட் இன், ஐஎன்டி டாட் இன், அப்புறம் கோ டாட் இன், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் வேணுங்கிறதையும் பார்த்துட்டு போனீங்க. நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் எப்பயுமே டாட் காம் போங்க ஃபஸ்ட்டு. உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டாட் காம். டாட் காம் கிடைக்கலன்னா டாட் இன், கோ டாட் இன், அந்த மாதிரி எதுனா ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அகாடமி, கிளப்பு, டிரெக்டி, அப்புறமா எஸ்டேட், இந்த மாதிரி எதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு மஸ்ட் இது வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பற்றி நான் உங்களுக்கு டொமைன் நேம் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசியிருக்கேன். அதுதான் என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் என்னோடய லைஃப்பில் மேக் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோ அது. ஸோ அது கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும், பட் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், நீங்கள் அதில் போயிட்டு பார்த்துக்கோங்க. நான் அந்த லிங்க்கை வந்துட்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு போடுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், டாட் காம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம் ப்ராசீட் இந்த டொமைன் அவைலபிளில் இருக்குதா அப்படின்னு சொல்லி. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் டொமைன் ஊத்தாமல் இஸ் அவைலபிள். ஓகே, இந்த டொமைன் வந்து அவைலபிளில் இருக்குது, நம்ம இந்த டொமைனை வாங்கிடலாம். ஓகே, இதில் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறமா நான் வந்துட்டு நெதர்லாண்ட்ஸில் இருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு செலக்ட் பண்ணி இந்தியான்னு மாற்றிக்கோங்க. உங்களோட சிட்டி, அட்ரஸ் எல்லாமே இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்பெனி யூஸ், உங்களோட கம்பெனி ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டாக இருந்துச்சுன்னா உங்களோட பேப் நம்பர், உங்களோட நான் நினைக்கிறேன் இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி நம்பர் அப்படி கொடுக்கணும் இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது இந்தியாவில். ஸோ அதை இது பண்ணிக்கலாம். அப்புறமா உங்களோட பேமெண்ட், உங்களோட கார்ட் நம்பர், விசா கார்டு இல்லை மாஸ்டர் கார்டு, உங்களோட என்ன கிரெடிட் கார்டு இல்லை ஒரு டெபிட் கார்டு இருக்கோ அந்த கார்டு நம்பர், எக்ஸ்பிரேஷன் டேட், இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறமா முக்கியமானது இதில் வந்து என்னென்னா உங்களோட பிளான் இதில் செலக்ட் ஆகியிருக்கும். டேட்டா சென்டர், இப்போ நான் யூரோப் பேஸ்டாக இருக்கிறதுனால என்னோடய கஸ்டமர் வந்து யூரோப்பில் இருக்கிறதுனால நான் எப்போயுமே டேட்டா சென்டர் வந்து யூரோப்பில் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இப்போது நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க, இல்லை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு பக்கத்தில் உள்ள டேட்டா சென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஏஷியா, சிங்கப்பூரில் இருக்க டேட்டா சென்டர் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ சிங்கப்பூர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா சென்டர்னா அது நீங்கள் பக்கத்தில் உள்ள டேட்டா சென்டரை செலக்ட் பண்ணுறதுனால அது என்ன யூஸ்னால் உங்களோட சைட் வந்து நீங்கள்
உங்களோட கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இல்லை, இல்லைன்னா இந்த டேட்டா சென்டர் இருக்கிற கண்ட்ரிஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ்க்கு வந்து உங்களோட சைட் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே லோட் ஆகிடும், ரொம்ப ஸ்பீடாக ஓப்பன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ நீங்கள் யூஎஸ்ஏ செலக்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை லண்டன் செலக்ட் பண்ணுறதுனாலையோ எந்த டிஃப்ரென்ஸும் வந்துட போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஸ்பீடு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள டேட்டா சென்டரை செலக்ட் பண்ணுறதுனால. ஸோ உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மாற்றிக்கோங்க. ஓகே, அப்புறமா பீரியட் வந்து நீங்கள் எவ்வளோவுக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 12 மந்த் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வரும். 12 மந்த் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா டொமைன் ப்ரைவசி, சைட் ஸ்கேனர், இப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. நான் நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் டிக் பண்ணிங்கனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு சப்போஸ் இது வந்துட்டு டிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க. அதை உங்களோட டேட்டாஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிட்டு பே நவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாம் இது பண்ணிவிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுனா க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ.